வெல்கம் டு ரேவா கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கிறிஸ்பியான முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் அளவுக்கு நம்ம பச்சரிசி மாவு வந்து எடுத்துக்கலாம். பச்சரிசியை வந்து நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க, ஈரமே இல்லாமல். அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிட்டு நல்லா கழிச்சு எடுத்துருங்க. அப்போ தான் அதில் டஸ்ட்டெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். அப்போ தான் முறுக்கு வந்து உங்களுக்கு சுடும்போது வெடிக்காது. அதனால் பார்த்து வந்து நீங்கள் நல்லா கழிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உளுத்தம் பருப்பு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அரைச்சி கழிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே இதுக்கு தேவையான சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளையல், இது கூடவே நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். பட்டரை சேர்த்துட்டு இப்போ மாவை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம், இல்லைனா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா எண்ணெய் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம முறுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி 3 ஹோல் இருக்க அச்சு வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இந்த குழையில் போட்டு இப்போ மாவை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ மாவு சேர்த்தாச்சு, நம்ம இப்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் எண்ணெய் யூஸ் பண்ண கவரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம முறுக்கை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு 2 சுற்று தான் நான் வந்து சுற்றியிருக்கேன். இந்த அளவுக்கு பண்ணாலே வந்து கரெக்டாக இருக்கும். இதை கட் பண்ணிவிட்டு இதில் ஒட்டி விட்டுருணும். அப்போ தான் வந்து பிரியாமல் இருக்கும் உங்களுக்கு முறுக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த முறுக்கை வந்து எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி கையில் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 4 முறுக்கு போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து அடங்குற வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹையாக வச்சுனா ரொம்ப கருத்து போயிடும் முறுக்கு, அதனால் மீடியமாக வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாகவே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் உடச்சி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ரேவா கிளாசிக் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.